ஐஷ்கட் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் வசிக்கும் வீட்டின் தலைவாசல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான இடமாகும். ஏன்னா தலைவாசல் வழியாகத்தான் நல்ல சக்திகளும் உள்ள நுழையும், கெட்ட சக்திகளும் உள்ள நுழையும். அதனால் தலைவாசல் அப்படிங்கிறது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய குடும்பத்தின் தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த இடமாகவே சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. ஏன்னா தலைவாசலுக்குள்ளே நுழையிறப்ப நிறைய சாஸ்திரங்களை நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சாங்க. வெளியில் போயிட்டு வந்தால் காலை கழுவிட்டு தான் உள்ளே வரணும் அப்படிங்கிறது, அப்புறம் காலில் படிஞ்சிருக்க தூசி ஈரத்தை தொடக்கிறதுக்கு மிதியடிகளெல்லாம் அந்த தலைவாசலுக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருக்கக்கூடிய மிதியடிகள் சிவப்பு நிறமாகவும் இருக்கிற மாதிரி பயன்படுத்தினாங்க. ஏன்னா சிவப்பு அப்படிங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டதாக கருதப்படுகிறது. எப்பயுமே நம்ம வசிக்கக்கூடிய வாழக்கூடிய வீடு வந்து கோவிலாகவே பார்க்கப்பட்டது. தலைவாசலில் தான் அந்த குடும்பத்தோட குலதெய்வமும் அஷ்டலட்சுமிகளும் கும்ப தேவதைகளும் இருப்பதாக ஐதீகம். அதனால் மிக மிக சிறப்பு வாய்ந்த சக்திமிக்க இடமாகவே ஒரு வீட்டின் தலைவாசல் பார்க்கப்பட்டது. அதனால் தவறிக்கூட அங்கே இந்த மாதிரியான செயல்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஒரு வீட்டோட தலைவாசல் மிக மிக முக்கியமானது, முதன்மையானது. எவ்வளவோ காசு போட்டு அரண்மனை மாதிரி வீட்டை கட்டினாலும் தலைவாசல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அந்த வீட்டோட தலைவாசலை முறையாக நம்ம அமைக்கலை அப்படின்னா அந்த வீடானது லட்சுமி கடாட்சத்தை இழந்துவிடும். ஏன்னா ஒரு வீட்டோட செல்வ நிலை வந்து லட்சுமி தேவி வந்து அந்த வீட்டில் புகுந்தால்தான் வீடு சுபிக்ஷமாகும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதுபோல நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளாகட்டும், நமக்கு ஏற்படும் தீய பலன்களாகட்டும், அதுபோக பில்லி, சூன்யம், ஏவல், திருஷ்டி எல்லாமே தலைவாசலை கடந்து தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதனால் நம்ம பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆயிரும். அதே போல் தலைவாசல் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் நிலைவாசல்லையே அதை அனுப்பிவிட்டு நல்ல சக்திகளை மட்டும் உள்ளே அனுப்பக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து அந்த வீட்டோட தலைவாசலுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் ஒரு வீட்டோட நிலைப்படியில் நிலைக்கட்டையின் இருபுறத்திலும் மஞ்சள் பூசி குங்கும பொட்டு வைத்து அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நம் முன்னோர்கள். கதவுகளின் மேல் பகுதியில் இருக்கிற நிலைக்கட்டையில் மாவிலை தோரணம் கட்டி நிலைவாசலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு மரியாதையும் செய்தார்கள். நிலைப்படிகளில் லட்சுமி தேவி வாசம் செய்வதாகவும் ஒரு ஐதீகம். அதனால தான் நம்ம புது வீடு கட்டுறப்ப அந்த வீட்டிற்குரிய தலைவாசல் நிலையை பொறுத்துறப்ப அதை ஒரு சடங்காகவும் அதை ஒரு பூஜையாகவும் செய்து அதற்குரிய மரியாதையை கொடுத்து நிலைவாசலை அந்த வீட்டில் பொறுத்துவாங்க. அந்தளவுக்கு ஒரு நிலைப்படி நிலைவாசல் என்பது சக்தி வாய்ந்த ஒரு இடமாகும். ஏன்னா தலைவாசல் வந்து நமக்கு வரக்கூடிய கெட்ட சக்திகளை திருப்ப அனுப்பி நல்ல சக்திகளை மட்டும் உள்ளே வர வச்சு நமக்கு நல்லது பண்ணக்கூடிய அந்த தலைவாசலை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். குலதெய்வம், அஷ்டலட்சுமி, கும்ப தேவதைகள்னு அத்தனை இறை சக்திகளும் அந்த வீட்டோட தலைவாசல் பகுதியில் இருக்கிறதுனால அந்த காலத்துலலாம் வைக்கக்கூடிய நிலைக்கட்டையே வந்து தாழ்வாகத்தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம குனிஞ்சு போகிறப்ப நம்ம அறியாமலே அந்த தெய்வங்களை நம்ம வணங்கி விட்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி உயரம் குறைவான நிலைகளை பொருத்தி அது வழியே உள்ளே போயும் வெளியே வந்தும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. நிலக்கட்டையானது ரொம்ப தாழ்வாக இருந்தால் நம்ம தலையில் இடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அறியாமல் நம்ம குனியும். குனிகிறது வந்து அந்த தெய்வங்களை வணங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி தலைவாசல் நிலைக்கதவுகளை அமைச்சாங்க. நம்ம வீட்டோட வாசல்படியில் மகாலட்சுமியும் அஷ்டலட்சுமியும் குடியிருக்கிறாங்க. அது போக கும்ப தேவதைகள் வந்து வாசலோட இரண்டு பக்கத்துலையும் அமர்ந்திருக்காங்க. அதனால தான் முன்னாடி விளக்கு பொருத்துறதுக்கு தலைவாசலோட இரண்டு பகுதிகள்லையும் ஒரு சின்ன மாடம் அமைத்து அதில் விளக்கேற்றி வந்தாங்க நம்ம முன்னோர்கள். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. நம்ம அதற்கு தலைவாசலின் நிலைக்கட்டைக்கு கீழ்ப்பகுதியில், அதாவது மஞ்சள் குங்குமம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல
இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து நம்ம கும்பிடலாம். அப்படி விளக்குகளை ஏற்றி வைக்கிறப்ப சில வீட்டில் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க தலைவாசலில், அந்த மாதிரி போட்டிருந்தா அந்த ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, அல்லது ஸ்க்ரீனை கொஞ்சம் மேலே உயர்த்தி மாட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொண்டுட்டு அப்புறமா தலைவாசலோட நிலைக்கட்டையின் இரு பகுதிகளிலையும் இரண்டு அகல் விளக்குகளை தினமும் மாலை நேரத்தில் ஏற்றி வைப்பது மிக மிக அற்புதமான பலன்களை நமக்கு தரும். தலைவாசலில் இரண்டு புறமும் அகல் விளக்கை ஏற்றி வைப்பவர்கள் நேரடியாக தரையில் அந்த விளக்குகளை வைக்காமல், முன்னாடிலாம் பசும் சாணத்தை கொஞ்சோண்டு ஒரு உருண்டை, ஒரு கோழி குண்டு அளவு உருண்டையாக எடுத்து அதை தரையில் வச்சு அது மேலே அகல் விளக்குகளை வைப்பாங்க. இப்போ அதற்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செய்யுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சிறு துண்டு ஒரு தீப்பெட்டி அளவு வாழை இலைகளை வெட்டி அதை தரையில் வச்சு அந்த வாழை இலைக்கு மேலே இந்த அகல் விளக்குகளை வைப்பது அதிக நன்மையை தரும். அது மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமிகள், குலதெய்வம், கும்பதேவதைகள்னு அனைத்து தெய்வங்களோட ஆசிர்வாதமும் அந்த வீட்டிற்கு கிடைக்கும். அந்த வீட்டிற்குள்ளே நுழைவது நல்ல சக்திகளாகத்தான் இருக்குமே தவிர வேறு எதுவாகவும் இருக்காது. அதுபோல் சில வீடுகளில் நிலக்கட்டையை கட்டமாக இணைக்கிற மாதிரி கீழையும் ஒரு மரக்கட்டையை போட்டிருப்பாங்க. அதாவது நிலைக்கட்டைகள் வந்து கட்டை வடிவில் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஏறி போகக்கூடாது. அந்த கட்டையை நிலைக்கட்டையை மிதித்து நம்ம உள்ளே செல்றதோ அல்லது வெளியே வர்றதோ செய்யக்கூடாது. ஏன்னா எப்படி கோயிலில் வந்து படிகளை தாண்டி நம்ம போகிறோமோ அது மாதிரி நம்ம வீட்லேயுமே அந்த இடத்துல உங்களுக்கு கட்டை போட்டிருந்தாலும் சரி, இல்லை சில வீடுகளில் கீழே நிலக்கட்டை வராமல் நேரடியாகவே தரையாகவே இருக்கும். அந்த தரைப்பகுதியிலையும் நிலக்கட்டைக்கு கீழே வரக்கூடிய தரைப்பகுதியிலையும் நம்ம காலை வச்சு மிதிக்கக்கூடாது. அதை தாண்டி தான் உள்ளே போகணும், அதை தாண்டி தான் வெளியே வரணும். ஏன்னா எண்ணற்ற தெய்வங்கள் வந்து தலைவாசலில் குடியிருக்கிறதுனால அதை நம்ம மிதித்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அதை தாண்டி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் எழுந்திருச்ச உடனே தலைவாசல் படியை வந்து தண்ணீர் ஊற்றி கண்டிப்பாக கழுவ வேண்டும். இப்போ நிறைய பேர் ஃப்ளாட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருப்பதால் தண்ணீர் ஊற்றி கழுவுவதற்கு வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் ஈரத்துணியால் அந்த இடத்தை துடைத்து சுத்தம் செய்து நிலைக்கட்டையோட இருபுறத்திலும் மஞ்சள் தேய்த்து பொட்டு வைக்க வேண்டும். நலவாசப்படியில் மாவிளை தோரணம் கட்டுறதை பற்றி நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது, அதை பாருங்கள். ஏன்னா மாவிளை தோரணம் கட்டுறது வந்து அந்த வீட்டிற்கு, அந்த நிலைக்கதவிற்கு, அந்த நிலை வாசலுக்கு அதிக சக்தியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதையும் நம்ம கட்டலாம். நல்ல நாள் பெரிய நாளுக்கு தலைவாசல் நிலைக்கட்டையில் முடிஞ்சவங்க நிலை மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலையையும் போட்டு விடலாம். அப்படி முடியாதவர்கள் பூவை தலைவாசலோட நிலைக்கட்டையின் மேல் பகுதியில் வைக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் தலைவாசலில் இருக்கிற நிலைக்கட்டைகளில் ஆணி அடிக்கிற மாதிரி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அப்படி ஆணி அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டை பகுதிகளை தவிர்த்து சுவற்றில் ஆணி அடித்து வைத்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. சில பேர் நிலைக்கட்டையிலேயே நிறைய இடங்களில் ஆணி அடித்து வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி அடிப்பதை தவிர்த்து விடுங்கள். நிலைக்கட்டையில் எக்காரணம் கொண்டும் காயத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். அது நமக்கு நல்லதில்லை, அதனால் அதை செய்யாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது, அந்த குடும்பத்தோட குலதெய்வம் வந்து அந்த வீட்டு வாசல் கதவில் குடியிருப்பதாக ஐதீகம். அதனால தான் கதவை திறக்கிறப்பையும் மூடுறப்பையும் சத்தம் இல்லாமல் மூடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. சில பேர் கோபத்தையே அந்த கதவுல தான் காமிப்பாங்க. வீட்டில் சண்டை போட்டுட்டு வெளியே போகிறப்ப அந்த கதவை டமார்னு ஒரு அடி அடிச்சுட்டு போவாங்க. அப்படி செய்வதால் அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய தெய்வங்கள் மற்றும் குலதெய்வம்லாம் அந்த இடத்தை விட்டு விரைவாக வெளியேறிவிடும். அதனால் உங்கள் கோபத்தை வந்து நிலைவாசல் கதவுகளில் காண்பிக்காதீர்கள். நிலவாசல் கதவு மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கதவுலையும் கோபத்தை வந்து காண்பிக்காதீர்கள். வீட்டில் இந்த மாதிரியான சத்தங்களை ஏற்படுத்துவதால் தெய்வ அனுகிரகங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். அதனால் தலைவாசல் கதவை வந்து மெதுவாக மூட வேண்டும், மெதுவாக திறக்க வேண்டும். அந்த கதவுல சத்தத்தை ஏற்படுத்திட்டோன்னா அந்த சத்தத்தினால தொந்தரவு ஏற்பட்டு குலதெய்வமானது வெளியேறிவிடும். அதனால் அப்படி செய்வதை நாம் தவிர்த்து விட வேண்டும். வீட்டில் கொண்டி போடுறப்பையும் சரி, சாவி கொண்டு கதவை மூடும்போதும் சரி, மெதுவாக அதை செய்யுங்கள். சத்தம் ஏற்படுத்துமாறு அதை செய்து விடாதீர்கள். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, கதவுல இருக்கிற தாழ்பால் ஆட்டக்கூடாது, வீட்டில் கலகம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணத்துக்காக அப்படி சொன்னாங்கன்னா, நம்ம அந்த தாழ்பாலை ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுலேருந்து ஏற்படக்கூடிய சத்தம் வந்து
அதில் வசிக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு இடையூறாக அமைந்து அந்த குலதெய்வமானது அந்த இடத்தை விட்டு வெளியேறிடுச்சுன்னா அப்புறம் அந்த வீட்டிற்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். ஏன்னா ஒரு குடும்பத்திற்கு பாதுகாப்பை தருவது அந்த குடும்பத்தின் குலதெய்வங்கள் தான் முதல்ல, அப்புறம்தான் இஷ்ட தெய்வங்கள்லாம். அதனால இப்படி நம்ம சத்தத்தை எழுப்புற மாதிரி அந்த தாழ்பால் அந்த கொண்டியை ஆட்டினோம்னா அந்த சத்தத்தினால குலதெய்வம் வெளியேறிடுச்சுன்னா அந்த வீட்டிற்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அப்போ அந்த வீட்டில் வீண் சண்டைகள், சச்சரவுகள், அப்புறம் களவு இதெல்லாம் நடக்கிறப்ப அந்த வீட்டில் ஒரு கலகம் ஏற்படும். அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டோட தாழ்பால் ஆட்டினா வீட்டிற்கு ஆகாது, கலகம் ஏற்படும் அப்படின்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அதோட அர்த்தம் இது தாங்க. அதனால இதை நம்ம செய்யாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக தலைவாசல் பகுதியில் ஒரு சின்ன கிண்ணத்தில் நீர் நிரப்பி அதில் மலர்களை போட்டு வைக்கலாம். இப்படி போட்டு வைக்கிறதுனாலையும் அந்த இடம் வந்து தெய்வாம்சம் பொருந்திய இடமாக மாறிவிடும். தெய்வ அனுகிரகம் அந்த தலைவாசலுக்கு கிடைச்சிட்டாலே அத்தனை தெய்வங்களும் நம் வீட்டில் குடியேறிவிடும். அதனால அது மட்டும் இல்லாமல் கிண்ணத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் வந்து வீட்டிற்குள் நல்ல சக்தியை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இறை சக்தியை நம் வீட்டிற்கு ஈர்த்து நிம்மதியான சூழலை அந்த வீட்டிற்கு பெற்றுத்தரும். அதனால அப்படியும் நம்ம செய்யலாம். கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அதில் பூ போட்டு வச்சிங்கன்னா அதை தினம்தோறும் மாற்றி விடுவது நல்லது. ஏன்னா பழைய தண்ணியே நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கக்கூடாது, தினம்தோறும் மாற்ற வேண்டும். அப்படி தினம்தோறும் மாற்ற முடியாதவர்கள் இதை பின்பற்ற வேண்டாம். கஜலட்சுமி படத்தை நிலைவாசலில் வைப்பது ரொம்ப நல்லது. நம்ம இப்போ கூட பார்த்துருக்கலாம், சிவாலயமாக இருந்தாலும் சரி, விஷ்ணு ஆலயமாக இருந்தாலும் சரி, நம்ம நுழையக்கூடிய வாசல் பகுதிக்கு மேற்பகுதியில் பார்த்தோம்னாலும் சரி, ஆண்டவனுக்குரிய தனித்தனி சன்னதிகள்லையும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கஜலட்சுமி அமர்ந்திருப்பாங்க. இருபுறமும் யானையானது துதிக்கையை தூக்கியவாறு கருங்கல்லிலேயே வடிவமைச்சிருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி கஜலட்சுமி படத்தை தான் வெளியில் வைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு லட்சுமி படத்தை வெளியில் வச்சிடாதீங்க, அப்படி வைக்கக்கூடாது. கஜலட்சுமி படத்தை வெளியில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக தெய்வ அடையாளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னம், ஓம் அப்படின்னு போட்டிருக்கிறது, இந்த மாதிரி குறியீடுகளை நிலைவாசல் கதவுல வைக்கலாம். அது தெய்வ அனுகிரகத்தையும் தெய்வ சக்தியையும் அதிகரிக்க செய்யும். அதனால நமக்கு பல வழிகளில் நன்மை நடக்கும். அதுபோல தலைவாசல் பகுதியில் வாசலுக்கு நேராக வந்து காலணிகளை போட்டு வைக்காதீர்கள். தலைவாசல் கதவுக்கு நேராக போட்டு வைக்காம கொஞ்சம் தள்ளி ஒதுக்குப்புறமாக போட்டு வைப்பது தான் நல்லது. ஏன்னா நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருப்போம், காலணிகளை வந்து தலைவாசலுக்கு நேராக தயவு செஞ்சு போடாதீங்க. அதே போல் துடைப்பத்தையும் தலைவாசல் பகுதியில் நிலக்கதவுல சாட்சி வைக்கிறது, அந்த வாசலை அடைச்சி போட்டு வைக்கிறது, இந்த மாதிரியும் செய்யாதீங்க. அதெல்லாம் ஒரு ஓரமாக வைத்து விடுவது நல்லது. முக்கியமாக தலைவாசல் கதவுல அல்லது நிலைக்கட்டையில் ஒட்டடை படிவது மாதிரி வச்சிருக்காதீங்க. அதை கண்டிப்பாக சுத்தம் செய்து விடுவது நல்லது. சில பேர் வீட்டில் கதவில் இருக்கக்கூடிய அந்த வரப்புகள் எல்லாம் அழுக்கு சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க விடாம அடிக்கடி ஈரத்துணியை கொண்டு நிலைக்கதவு மற்றும் நிலைக்கட்டைகளை சுத்தம் செய்து தூய்மையாக வைத்திருப்பதால் மட்டுமே தெய்வங்கள் அந்த இடத்தில் வாசம் செய்யும். அதுபோல சில பேர் தலைவாசலுக்கு நேராகவே தூங்குவாங்க. இன்னும் சில பேர் தலைவாசல் நிலைக்கட்டையிலேயே தலையை வச்சு தூங்குவாங்க. இப்படி நாம் செய்வது மிகப்பெரிய தவறு. ஏன்னா நம்ம வீட்டு வாசற்படியில் தான் கிரகலட்சுமி வந்து வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் அந்த இடத்துல தலை வச்சு படுத்தோம்னா கிரகலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாகும் சூழல் நமக்கு ஏற்படும். அதனால் இதையும் நம்ம தவிர்த்து விட வேண்டும். இன்னும் சில பேர் வந்து தலைவாசலுக்கு கீழேயே நின்றுக்கிட்டு தும்முவது, அந்த வாசற்படியில் உட்காந்துட்டு அபசகுணமான வார்த்தைகளை கூறுவார்கள். இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பிறரை பற்றி குற்றங்கள் பேசுவது, நகம் கடிப்பது, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கண்டிப்பாக தலைவாசல் பகுதியில் செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப உத்தமம். சில பேர் சாயங்காலம் 5:30 ஆயிடுச்சுன்னா சீப்பை எடுத்துக்கிட்டு நேராக தலைவாசலுக்கு வந்துடுவாங்க. வந்து அங்கே நின்றுட்டு அங்கேருந்தே தலைவாரி கொள்வார்கள். அந்த முடியெல்லாம் அந்த நிலைவாசல் பகுதியிலேயே உழுகும். இந்த மாதிரி செயல்களை அந்த இடத்தில் செய்யக்கூடாது. சில பேர் தலைவாசல் பகுதியிலே வந்து ஈரத்துணிகளை அங்கேயே உதறிட்டு போவாங்க, அப்படியும் செய்யக்கூடாது. ஏன்னா இப்படி செய்கிறதுனால கெட்ட சக்திகள் நம்ம வீட்டிற்குள்ளே நுழைவதற்கு நம்மளே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் இப்படி செய்யக்கூடாது. அதுபோல் வெளியில் போயிட்டு வந்துட்டால் கண்டிப்பாக கை கால்களை கழுவாமல் வாசற்படிக்குள் நுழையக்கூடாது அப்படிங்கிறது தாங்க சாஸ்திரம். சாஸ்திரம் மட்டும் இல்லை, அறிவியல் பூர்வமான உண்மையும் அதுதான்.
ஏன்னா நம்ம எங்கெங்கெல்லாமோ போயிருப்போம், நம்ம கால்களில் மிதித்து வரும் கிருமிகள் வந்து நம்ம வீட்டிற்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இதை நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சாங்க. ஏன்னா அந்த வீட்டில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, உடம்புக்கு முடியாத பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நோயின் தாக்கமானது வந்துவிடக்கூடாது. அதனால் ஆன்மீக ரீதியாகவும் சரி ஆரோக்கிய ரீதியாகவும் சரி இந்த மாதிரி வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். கை கால்களை கழுவிட்டு போனாலும் ஈரத்தோட ஈரம் சொட்ட சொட்ட உள்ளே போயிடக்கூடாது. சில பேர் கை கால்களை கழுவிட்டு போனாங்கன்னா ஈரக்காலோட தடமானது அந்த வீடு முழுக்க இருக்கும், அப்படி செய்யக்கூடாது. அந்த இடத்துல மிதியடிகளை போட்டு அந்த மிதியடிகளில் ஈரத்தை நன்றாக துடைத்து விட்டு அப்புறம்தாங்க வீட்டுக்குள்ளேயே நுழையணும். அப்படி போடக்கூடிய மிதியடி வந்து நேர்மறை ஆற்றலை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் போடக்கூடிய மிதியடியை வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சிவப்பு நிறம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய தன்மை பெற்றதாக கருதப்படுகிறது. எப்பொழுதுமே தலைவாசல் படியில் உட்காரக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவாசலோட உள்பகுதியில் நின்றுட்டு வெளிப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எந்த பொருளையும் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அது காசு பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உள்ளே நம்ம இருந்துட்டு வெளியே அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது. நீங்கள் எது கொடுக்கறதாக இருந்தாலும் தலைவாசலோட நிலைப்பகுதியை தாண்டி வெளியில் போய் கொடுத்து வாங்குங்க. உள்ள ஒருத்தர் வெளியே ஒருத்தர் இருந்துட்டு மாறி மாறி கொடுத்துக்க கூடாது, அது தவறான செயலாகும். தலைவாசலை தாண்டி வெளியே போகிறப்பையும் சரி, தலைவாசலை தாண்டி உள்ளே வர்றப்பையும் சரி, தலைவாசலை வணங்கி விட்டு உள்ளே செல்லுங்கள், வணங்கி விட்டு வெளியேயும் செல்லுங்கள். ஏன்னா அதிகமான தெய்வங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்கள கும்பிட்டுட்டு போனால் நமக்கு அதிகமான நன்மைகள் நடக்கும். அதே போல் கோபத்தோடு வெளியே கிளம்புனாலும் அமைதி காத்து வெளியே செல்வது தான் நல்லது. கோபப்பட்டு வெளியில் போகிறப்ப தலைவாசலை தாண்டறப்ப நம்ம ஏதாச்சும் அபசகுணமான வார்த்தைகளை சொல்லிட்டோன்னா அது அந்த வீட்டிற்கு அவ்வளவு நல்லதில்லை. அதனால வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களோட கோபத்தை தலைவாசல் பகுதியில் உள்ள கதவுலையோ தலைவாசல்லையோ காமிக்காதீங்க. சில பேர் கோவப்பட்டு தலைவாசல் நிலக்கட்டையிலேயே அவங்களோட மன அழுத்தம் போகிற வரைக்கும் கைகளை மடக்கி குத்திக்கிட்டே இருப்பாங்க, அப்படியும் செய்யக்கூடாது. தலைவாசலோட நிலக்கட்டை மற்றும் கதவுகள் வந்து அதிரக்கூடாது, அது நல்லது கிடையாது. அதனால் எதிர்வினையான செயல்களை தலைவாசல் பகுதியில் செய்வதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி தலைவாசல் பகுதியில் உட்கார்ந்துட்டும் பெண்கள் கண்ணீர் சிந்துவதையும் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். ஆன்மீக ரீதியாக தலைவாசல் பகுதியோட சக்தியும் சிறப்பையும் பார்த்தோம். இப்போ அறிவியல் பூர்வமாக தலைவாசல் பகுதியானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டோட பிரதானமாக இருக்கக்கூடிய துவாரம் போன்ற அமைப்பு வந்து தலைவாசல் பகுதி தான். ஏன்னா தலைவாசல் பகுதி தான் அதிக திறந்த நிலை கொண்ட இடமாக இருக்கும். மற்ற இடங்கள்லாம் ஜன்னல் அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம், அதனால் அந்த இடத்துல அழுத்தம் கம்மியாக இருக்கும். தலைவாசல் அப்படிங்கிறது பிரதானமான நுழைவு வாயிலாக இருப்பதால் மேலிருந்து அழுத்தப்படும் பாரமானது வெளிப்படும் இடமாக அதிக அழுத்தம் நிறைந்ததாகவும் இந்த பகுதி இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல சாப்பிட்றது, அந்த இடத்துல நின்று பேசுறது, அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, இது எல்லாமே நம்ம உடம்புல கண்ணுக்கு தெரியாத நுண் நரம்புகளை அந்த அழுத்தமானது பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்திற்காக தான் அந்த இடத்துல நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து வரக்கூடிய அழுத்தம் காரணமாக காந்த சிதைவு வந்து நம்ம உடம்புல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நிலைப்படியில் உட்கார்றது மற்றும் இந்த செயல்கள்லாம் செய்கிறத நம்ம தவிர்க்கணும். அதிகமான காற்று வந்து அந்த பகுதியிலிருந்து வர்றதுனால நுண்கிருமிகள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான், அதை அழிப்பதற்காக தான் ரெண்டு நிலைவாசல் கட்டையிலையும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் தலைவாசல் அப்படிங்கிறதைய நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டு பெரியவங்க வந்து மிக கவனமாக கையாண்டார்கள். அதனால தலைவாசல் நிலைப்பகுதி மற்றும் தலைவாசல் பகுதியில் அறிவியல் உண்மையும் மறைஞ்சிருக்கிறதுனால நம்ம இந்த வழிமுறைகளை பின்பற்றுவது மிக மிக நல்லது. நம்ம குடியிருக்கிற வீடு வந்து கோயிலுக்கு இணையானது. எப்படி கோயிலில் தலைவாசல் பகுதி முக்கியமானது முதன்மையானதோ, அது மாதிரி நம்ம வீட்டிலையும் தலைவாசல் பகுதியானது மிக மிக முக்கியமானது முதன்மையானது. அதனால் அதற்குண்டான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். மாவிளை தோரணம் கட்டி வச்சு நிலைக்கட்டையின் இருபுறத்திலும் மஞ்சள் குங்குமம் வைத்து நிலைக்கட்டையோட கீழ்ப்பகுதியில் இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி
நல்ல நாள் பெரிய நாள் மட்டும் இல்லை, செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்களில் கூட பூத்துண்டுகளை அந்த நிலைக்கட்டையில் வச்சு அந்த தெய்வங்களை வணங்கி தூசி துரும்புகள் படியா வண்ணம் அதை தொடச்சி சுத்தமாக வைத்திருந்தால் அனைத்து தெய்வங்களின் அருட்கடாச்சமும் நமக்கு கிடைக்கும். அனைத்து தெய்வங்களும் நம் வீட்டில் வாசம் செய்யும். நம்ம வீடு மிக புனிதமாக மாறிவிடும். அத்தனை தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நமக்கு வேற என்ன வேணும்? சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக நம் இல்லம் தேடி வந்துவிடும். முன்னோர்கள் பெரியவர்கள் கூறிய இந்த சாஸ்திரங்களை கடைபிடித்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று ஒளிமயமான வாழ்வை வாழ்வோம். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.